ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஏஜிபி தமிழ். நான் உங்கள் எம்கே. நம்மளாம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா நோட்டோ இல்லை 200 ரூபா நோட்டோ இல்லை 500 ரூபா நோட்டோ கூட 2000 ரூபா கூட நம்மளாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா, ஸோ இந்த ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இமேஜஸ்லாம் இருக்குது, இந்த இமேஜஸ்லாம் என்ன, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுடைய வித்தியாசமான கேள்விகளெலாம் பதில் கிடைக்கணுமா, அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்திய ருபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாரத்தோடைய அந்த லோகோ சிம்பல் இருக்கும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டட கலைகளோட சிறப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கட்டட கடையாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்னங்களாக இருக்கலாம். ஸோ அதோட இமேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இமேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன, அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 ரூபாய் நோட்டுக்கும் பின்னாடி இருக்கிற இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூரிய கோயிலோட இமேஜ். இந்த சூரிய கோயில் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒடிசா மாநிலத்தில் கோனார்க் என்ற ஊரில் உள்ளது. இக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சிவப்பு மணற்பரகளாலும் கருப்பு கிரானைட் கற்களாலும் கட்டப்பட்டிருக்கு தான் இந்த கோயில். கல்லால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேர் வடிவ சூரிய கோவில் தான் இது. அந்த தேர் வடிவ சூரிய கோயிலோட இமேஜ் தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி உள்ள இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் உள்ள பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எல்லோரா குகை. இந்த எல்லோரா குகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொல்லியர் கலரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவுங்கராபாத் மகாராஷ்டிரம் நகரிலிருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்கிறாங்க. ரஷ்யர் கூட மரபினர் ஆட்சி காலத்தில் சேர்ந்த இக்கல புகழ்பெற்ற குடைவரைகளை கொண்டு விளங்குகிறது. இந்த எல்லோரா குகை இது ஒரு உலக பாரம்பரிய கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 50 ரூபாய் நோட்டில் உள்ள இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேரிட் ஆஃப் ஹம்பி. அதாவது இது எங்கே இருக்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. இது கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி மாவட்டத்தில் தூங்கபத்திரை ஆற்றின் கரையோரம் அழகாக அமைந்திருக்கிறது இந்த ஹம்பி. இந்த ஹம்பிக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய அந்த கட்டிடக்கலை சிறப்பும் அந்த சுற்றுலாத்தலங்களின் சிறப்பாக ஒன்று சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய் நோட்டுக்கு பின்பாக்க உள்ள இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் பதன் பகுதியில் உள்ள இருக்கிற ராணிக்கு வாவ் என்ற ராணியின் படிக்கிணறு தான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்குறது. அதுக்கடுத்து 200 ரூபாய் நோட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள சஞ்சியில் அமைந்திருக்கும் சஞ்சி ஸ்தூபா ஒரு முக்கியமான சுற்றுலா தலங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தூபா போபாலிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 சஞ்சி தூபாக்கள் உள்ளன அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. இந்த சஞ்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 ரூபா நோட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் உள்ள செங்கோட்டை இமேஜ் தான் அது. இந்த செங்கோட்டையானது முகலாய பேரரசர் ஜார்ஜகன் அவர்களால் 1638ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய கட்டத் தொடங்கி 1648ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி தான் இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்காங்க. செங்கோட்டையானது இந்தியாவின் நீண்டகால வரலாறையும் அதன் கலைகளையும் உள்ளடக்கிய முக்கிய கட்டட வளாகங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி உள்ள இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மங்கள்யான் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இமேஜ் தான் இந்த இமேஜ். அதாவது மங்கள்யான்ங்கிற இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 5, 2013 அன்னைக்கு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் செவ்வாய்க்கோளுக்கு வெற்றிகரமாக ஆளில்லாத செலுத்தப்பட்ட இந்த விண்கலம் தான் வந்து பார்த்திங்கன்னா மங்கள்யான்ங்கிற இந்த விண்கலம். அதோட இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.